வணக்கம், சென்னை குளத்தூர்லேருந்து விஸ்வநாதன் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போது பார்த்திங்கன்னா BA6 வாங்கினோம். BA6 வாங்கினது வந்து நம்ம வந்து ப்ரெஷருக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரெஷர் ப்ரெஸ்ஸுக்கு நான் ப்ரெஷர் கேஜ் வச்சு செக் பண்ணுறாரு எவ்வளோ இருக்குது பாருங்கள். அது 3 kg காட்டணும். எப்பவுமே இந்த ப்ரெஷர் கேஜ் மூலமாக 3 kg காட்டுது. இதுமாதிரி 3 kg காமிச்சு தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பம்ப் வந்து நல்லாயிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பம்போட ப்ரெஷர் பார்த்திங்கன்னா எல்லா யூரோ வண்டிக்கும் பார்த்திங்கன்னா காமன் தான். அது எவ்வளோ இருக்குன்னா 3 kg இருக்கணும், இல்லைனா 294 kpa இருக்கணும். இது வந்து இந்த ப்ரெஷர் கேஜ் மூலிமா பார்க்க முடியாது. இது வந்து தனியாக அடாப்டர் ப்ரெஷர் கேஜ் வச்சு பார்க்கணும். அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அடாப்டர் ப்ரெஷர் கேஜ், அதுக்கப்புறம் ஒரு ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஹோஸ், இதுதான் நமக்கு தேவையாது. நம்ம இதை மட்டும் வாங்கிட்டால் போதும், எல்லா வண்டியுமே நம்ம செக் பண்ணிடலாம். அது இது ஹீரோ தான், எல்லாம் மற்ற எல்லா வண்டியுமே காமனாக கூட இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அந்த ப்ரெஷர் கேஜ் தூள் வந்து எப்பவுமே நம்ம வாங்கியிருக்கணும். அது இது ஹீரோ இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த பம்ப்பு அடாப்டர் இதெல்லாம் என்ன வாங்கி வச்சது அதெல்லாம் வந்து இது பண்ணாது. சரி சொல்லி ஒரு வண்டி செக் பண்ணாது. இது எப்படி செக் பண்ணுற மெத்தட் தான் நான் போட்டிருக்கேன். BA6 வாங்கினதுக்கு ப்ரெஷர் வாங்கினது செக் பண்ணாது. 3 kg பார் காட்டுறது பாருங்கள். வண்டி ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக காட்டாது. இக்னிஷன் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் இறங்கினது. இதோட பார்ட் நம்பர் பாருங்கள், அது KTR வரும். அது KTRF பார்ட் நம்பர் 785 ரூபா வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடாப்டர் இது 550 ரூபா வரும். இல்லாமல் அந்த ஃபியூல் ஹோஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 315 ரூபா வருது. இதுதான் இந்த வண்டி டூலோட பார்ட் நம்பர் ப்ளஸ் ரேட்டு. நன்றி, வணக்கம்.